என் நெஞ்சுக்குள்ள கொண்டே இருக்கும் என் அம்மா சொன்ன வெறித்தனும். தளபதி சார்னா வந்து மாஸ்டர் இருப்பாரு, சிம்பிளா வர்றாரு, நான் சிம்பிளா வந்தாரு ஆடிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காங்க, செம்ம ஹாப்பினா. அவர் கூட ஆடும் போது என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டாருன்னா, இதெல்லாம் உங்களுக்கு யாரா கத்துக்கணும், எல்லாம் பவன் செய்யலாம். எல்லாம் பவன் செய்யலாம். தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா மாட்டி விட்டேன்னா, தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமான்னு கேட்டீங்க, அதே தான் நம்ம ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு இல்லைன்னா நீங்க வாழ்வீங்களா, ஒன்றரை கண் டோரியன்னு கூப்பிடுவாங்க. இல்ல ஒரு கண்ணு இல்லைனா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதே போல சினிமால தலை இருந்தாலும் மாசு, தளபதி இருந்தாலும் மாசு, இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணும். வணக்கம் இந்தியாகிளிட்ஸ் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து இன்னைக்கு டே வந்து ரொம்ப தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி செம்மையாக போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி கூட இருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரி, ஏன்னா வந்து இவனை சமாளிக்கிறது ஏற்கனவே நான் ஒரு தடவை படாத பாடுபட்டிருக்கேன் அப்படி ஒரு செலிப்ரிட்டி. எஸ் வணக்கம் கப்பீஸ் அவர்களே, வெல்கம் டு மை ஷோ பூவையர், எப்படி இருக்கீங்க? சரி சார், வந்து இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், கால்சீட்டே வாங்க முடில அப்படின்னு. தளபதி படம் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ வரிசையா பிஸியாவே இருக்கிறீங்க. தளபதி ஷூட்டிங் வந்துட்டாலே இன்டர்வியூனா வந்துதானே ஆகணும், இன்டர்வியூலாம் வந்துதான் ஆகும், இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் போட வேண்டியிருக்கும். ஏற்கனவே போட்டதுதான். சரி அப்படியே நம்ம பாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ரெடி? என் நெஞ்சுக்குள்ள கொண்டே இருக்கும் என் அம்மா சொன்ன வெறித்தனம், ஐநாய் போல கல்லுனா நம்ம கத்தா வளர்த்தனும். செம்ம செம்ம சூப்பரா செலிபிரிட்டி, செம்மையா பண்ண. தளபதிய பாக்குறப்ப அப்படி சுரு நேரம் தெரியுமா? எனக்கு கை கால நடுங்கிடுச்சு. எனக்கு அப்போ வந்து டான்ஸ் ஆறதே வரலண்ணா. ஏன்னா தளபதி சார் பாக்குறதுன்னா ஒரு சுலபமானா. சரி தளபதியை பார்த்தப்ப எப்படி இருந்தது? செம்ம ஹாப்பினா, அது போல சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. தளபதி சார்னா வந்து மாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம போகவே முடியாது, சிம்பிளா வர்றாரு, நான் சிம்பிளா வந்தாரு ஆடிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. சரி அவர் கூட ஆடும் போது என்ன சொன்னார் உன்ட்ட? இதான் நான் நல்லா பாடுறேன், நல்லா ஆடுறேன், இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. பயங்கரமா பேசுறடா நீ தளபதி பத்தி சொல்லும் போது, எனக்கே ஆர்வமா இருக்குதுடா. சரி தளபதி வந்து நிறைய படங்கள்ல ஆடிடுற, வேற லெவல்ல நடிச்சிருக்கிறல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்ச தளபதிய விரித்தனமா நீ பார்த்த படம் இது? நண்பன். நண்பன் எது நல்ல? உனக்கு அவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி அவ்வளவு சொல்லியிருப்பாரு. அவ்வளவு சொல்லிக்கிறாரா? எப்பவுமே நம்ம ஒரு மிஷினா இருக்க கூடாது, ஒரு மனிதனா இருக்கணும். சூப்பரா. சரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏரியாவில் பார்த்துட்டு ஈ பூவையாரை போகிறேன் தளபதி எல்லாம் அப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க உன்ட்ட? ஏரியாவில் இருந்தால் என்ன சொல்கிறது? ஓ சார் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, கால் சீட்டே இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கு. சரி வீட்டில் இல்லை, ஏரியா பக்கம் போகும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆரத்திலாம் எடுத்து மாலைலாம் போட்டு வரவேற்று. ஐயோ எங்கள் ஊரில் பண்ண மாட்டாங்களே. அப்படிலாம் இல்லைன்றியா? சரி உனக்கு தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா மாட்டி விட்டேனா? நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் ஆன்சர் சிம்பிளா பண்றேன்ல. எங்க சொல்லுங்க. நான் கேக்குறானா, தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமான்னு கேட்டீங்க, அதே தான் நம்ம ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு இல்லைன்னா நீங்க வாழ்வீங்களா,
ஒன்றரை கண் டோரியன்னு கூப்பிடுவாங்க. டேய் ஒரு கண் இல்ல, இந்த டைட்டில் வச்சிட்டியடா. இல்ல ஒரு கண் இல்ல அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதே போல சினிமால தல இருந்தாலும் மாசே, தளபதி இருந்தாலும் மாசே, இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணு. சரி, இப்ப தல கூட நடிக்க ஒரு ஆஃபர் கிடைக்கல, நீ என்னவா நடிக்கணும்னு நினைப்ப? அவர் கூட அவர் கூட என்ன ரோல் கிடைக்குது, அவர் கூட என்ன ரோல் கிடைக்குதோ அந்த ரோல் பண்ணலாம்னா. என்ன ரோல் கிடைச்சாலும் பண்ணிடுவாங்க கூட. சரி, நயன்தாராக்கு என்னவா நடிக்கணும்னு ஆசைப்படுற? சொல்றா, டேய் சொல்றா, நீ தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லு. இந்த டயலாக் நான் எங்க கேட்டிருக்கேனே? அடிகள் சார் டைலாக் தான் அது, சொல்லு. இல்ல அப்படியே மாத்தி ரூட் போயிடலாம் நினைச்சேன். முடியாது, நான் போக மாட்டேன். நயன்தாராக்கு நீ என்னவா நடிக்கணும்னு ஆசைப்படுற சொல்லு. நயன்தாராக்கு என்ன ரோல்? அக்காவா? அக்கா நான் சொன்னேன். அப்ப என்ன நான் கூப்பிட்டு சொல்றீங்க? இல்ல வாயில இருந்து அதெல்லாம் வராது, அதான் கேட்டேன். நீ அவ்வளோ நல்லவே கிடையாது ராஜா. சொல்லு, நயன்தாராக்கு என்னவா நடிக்கணும்? நயன்தாரா கூட தம்பி தம்பியா நடிக்கணுமா? எனக்கு தெரியலனா அண்ணா சொன்னார், ஏ ரகுமான் சார் கூப்பிட்டாரு அதனால போ. அப்ப எனக்கு பேச்சு மூச்சு வரல, இப்படியே நின்னுட்டேன். ஏன்னா வந்து அவர் பக்கத்தில் ரொம்ப கஷ்டம், நான் ரஹ்மான் சார் பக்கத்தில் ரொம்ப கஷ்டம். அவர் சும்மா தான் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு நினச்சி போனால், இது போல் நீங்கள் பாடணும், இது வந்து தளபதி சார் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு டைரக்டர் வந்தால் தான் இதை வந்து ஓகே பண்ணுமா பண்ண முடியாதான்னு கேட்டாங்க. டைரக்டர்னா சும்மா டைரக்டர் தானே அப்படின்னு. ஒன்று அட்லீ சார், அட்லீ அண்ணா வந்தார். ஐயோ எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு நல்லா பாடிட்டேன், மறுபடியும் போட சொன்ன அட்லியானை பார்த்தேன், எனக்கு பாடவே வரல. அதுக்கப்புறம் மறுநாள் கூப்பிட்டு பாட வச்சாங்க. அண்ணிலேருந்து அட்லியானை ஃப்ரெண்டாகவே நாங்கள் பாடிட்டு ஃப்ரெண்டாகவே ஆகிட்டீங்க. சரி, அப்படியே உன்னோட பிட்டு அதில் வரும்ல அந்த பாட்டில், அந்த பிட் அப்படியே எடுத்து விட்றியா? ரெடி, மல்லு 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 சுரங்கணிக்கா மல்லு, மல்லு 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 என் தளபதி தான் சுரங்கணி, சுரங்கணிக்கா மல்லு என் தளபதி தான் தொல்லை, தளபதி தொல்லை. சுத்தி போட்டுக்கடா செல்லி, செம்மையா பாடுறா, சூப்பரா பண்ண அட்லீ. நான் நீ பாடி முடிச்சதுக்கு அப்புறம் உன்ட்ட எதனா சொன்னாரா? ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது பேசினாரா உன்ட்ட? மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். அடுத்த ப்ராஜெக்ட்ல உன்ன அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, பெரிய ரோலா உன குடுக்கறதுக்கு. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ எதிர்பார்த்துட்டு. சரி, நீ கேட்டியா அட்லீ நட்டா என்ன? நான் பாட்டு பாட்டேன், இதுலயே நல்லா ஆடுறேன், எனக்கு அப்படியே தளபதியோட கூடவே போற மாதிரி ஒரு ரோல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பெல்லாம் பேசுறதுக்கே வரல, பேசுறதுக்கே வர மாட்டேங்குது அவர்கிட்ட. சரி, இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் சைன் பண்ணிக்கிற? கேள்விப்பட்டேன் பெரிய ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்க அப்படின்னு. அடுத்து வந்து விக்ரம் 58 ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன். சைன் பண்ணியிருக்கிற நடிக்கிறதுக்கா? ஃபுல் படத்துலேயே நடிக்கிறது, படம் ஃபுல் ரோல். வேற லெவல் பண்ண போற. ஏய் அண்ணனை மறந்துடாதரா, அண்ணனை மறந்துடாதரா. இப்போ வீட்லயே இருக்கிறது இல்லன்றா, அப்புறம் என்ன என்னதான் பண்ற நீ? காலில இருந்து காலில இருந்தானா? இந்த காலில இங்க வந்துட்டேன். சரி, டேய் நான் இதை கேட்கல, வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? முன்னாலாம் சொல்லுவ கச்சேரி போறேன், ஈவெண்ட்ஸ் போறேன், அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பா. அதே போல தான் நான் போயிட்டு இருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கேன். சரி, எங்கெங்கெல்லாம் இதுவரைக்கும் ஈவெண்ட்ஸ் நீ போயிருக்க? கோயம்புத்தூர் போயிருக்கேன். சரி, தூத்துக்குடி போயிருக்கேன். கூப்பிட மாட்டாங்க பிக் பாஸ்க்கே. அம்பி என்னையே யோசிக்க வச்சுட்டானே, ஏன்டா கூப்பிட மாட்டாங்க? எனக்கும் தெரியலடா, ஐயா கூப்பிட மாட்டேன். இல்லை நான் கேட்குறேன், பொதுவாக நாங்கள் டாஸ்க் பண்ண மாட்டோமா? இல்லை 100 நாள் அங்கே இருக்க மாட்டோமா? இல்லை நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாம தான் இருக்க மாட்டோமா? இல்லைண்ணா ரீசெண்டாக பார்த்ததில் நான்வெஜ் தர மாட்டேறாங்க, அதனால்
அதனால இல்லடா எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கொடுத்து விளாடிட்டு இருக்காங்க, சண்டை வந்துட்டு இருக்குது, கேங் வார் எல்லாம் போயிட்டு இருக்குது. நீ எல்லாம் அது அவங்க பெரியவங்க பண்றதுன்னா நாங்க சின்ன பசங்க நாங்க ஜாலியாவே இருந்துட்டு போறோம்னா நாங்க ஏன் சண்டை போட்டுக்கிறோம்? சரி அப்படின்னா இந்த உள்ளக்க உள்ள போயிட்டாங்கன்னா இந்த லவ் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சின்ன பசங்க போய் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு எதுக்குடா? ஆனா அது மறுபடியும் சொல்லிட்டு அது பெரியவங்க சொல்றது நாங்க செய்ய மாட்டோம், நாங்க ஏன்னா சின்ன பசங்க. சரி பெரியவங்க டாஸ்க் எல்லாம் விளாடும் போது அடிச்சு புடிச்சு விளாடுவாங்க, சின்ன பசங்க நாங்க சின்ன பசங்க அதுக்கு அடிச்சு புடிச்சு விளாடுவோம். அவங்களால ஓட முடியாது நாங்க ஓடுவோம், அவங்களால சந்தில போற முடியாது நாங்க கூறுவோம். இல்லை இப்போ இருக்கிற சீசன் பார்த்தியா, வனிதான் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கமல் சாரே பேசுறதுக்கு அப்படின்றாரு. நீ எல்லாம் நீங்க சொல்றது வந்து சீனியரா அப்படி பேசிட்டு இருக்காங்க, நாங்க ஜூனியர் ஆச்சுல, நாங்க ஜூனியருக்கு சொல்ல சீனியர் வரமாட்டாங்கல்ல, கமல் சார் தானே இருப்பாரு, நாங்க அவர்கிட்ட பேசிக்க போறோம். ஏன் அவங்க வராங்க நடுவுல? அப்போ நீ கமல் சட்டை எதுனாலும் பேசிடுவே டைரெக்டா. கம் என்ன கேள்வி கேட்குறாலும் அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன், டைரக்டர்லாம் பேச முடியாது. சரி ஒருவேளை உன்னை சீசன் ஃபோருக்குள்ள வாடா தம்பின்னு கூப்பிட்டாங்கன்னா போவியா? கண்டிப்பாக போவேன். போயிடுவா? போவேன். டைட்டில் வின் பண்ணிடுவியா? நம்பிக்கை இருக்கே. நம்பிக்கை இருக்கு. உள்ள போனாதான் எப்படின்னு தெரியும். சரி நான் உனக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன், நடிகிறியா? ஐயோ என்ன ஐயோ, நடிகன்னு வந்துட்டு நடிக்க மாட்டேன்னா என்ன அது? நான் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுக்குறேன், நடிச்சு மட்டும் காமிக்கிறியா எனக்கு? ம், செம கெத்தான ஒரு ரவுடி, உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து நிற்கிறாரு, நீ ஒரு டான் மாதிரி அந்த கமிஷனரையே மிரட்டணும். இதை பாருங்க மாணிக் பாஷா, நீங்கள் மும்பையில் இல்லாத அட்டூலியம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏகப்பட்ட ஸ்மக்லிங்ஸ் பண்ணுறீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் இது மாதிரி விஷயங்கள் கடத்திட்டு இருக்கீங்க, உங்களை கைது பண்ணுறது வேறு ஒரு வழியே இல்லை. மரியாதை எங்களுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நல்லபடியாக உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவோம். நீங்க ஒரு பெரிய டானா இருக்கலாம், ஆனா நான் இந்த சிட்டி கமிஷனர். ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க கமிஷனர், உங்களை தொட்டா யாருமே வர முடியாது, என்ன தொட்டா சிட்டிய இந்த தமிழ்நாடே பொத்தியறியும். அது போல பாஷா நானே. நீங்க பெரிய பாஷாவா இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி நீங்க ஜஸ்ட் ஒரு டான், அவ்வளவுதான். ஏன் முன்னாடி நீங்க வெறும் போலீஸ் மட்டும்தான். வெறும் போலீஸ்? ஆனா நல்லா பண்றீங்களா சிறுகாரியே. அந்த ஐயா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் இந்தியா கிளிட்ஸு, ஐயா பெல்ல பட்டினா அழுத்தனாக்கா உனக்கு லைட்ஸு, ஏய் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் நம்ம இந்தியா கிளிட்ஸு, ஐயா நான் போகிற பாட்டு நல்லா இருந்ததுன்னா போட்டு லைட்ஸு, ஏ டமோட்டோலிடா இந்தியா கிளிட்ஸ் நல்லா சமஜாலிடா, அந்த பசங்க மட்டும் வீணா பேச்சுடா, இந்தியா கிளிட்ஸு தான் இங்கே உயிர் மூச்சுடா, அண்ணனோட பேர சொன்ன சண்டை பண்ணு பாரலாம், அழகான சிரிப்புல தான் எல்லாம் பிகரம் வரலாம், பிறந்து வந்ததுல நம்ம ஒரு சென்ன அந்த நம்பி மாட்டோம் வாடாம போறோம்ல, இடம் மாடுமாச்சோடா இந்தியா கிளிஸ் நல்ல சமஜாலிடா. சூப்பர்ரா செல்லகுடி, இந்தியா கிளிச்ச மாதிரியே நீ பாட்ட. பட் மக்களே நான் காசு கொடுத்து பாட சொல்ல தயவு செஞ்சு ஒத்துக்கிறேன் சபையில், அது அவனோட ஓன் லிரிக்ஸு. இட்ஸ் ஓகே, சூப்பர்.